ஹலோ எவ்ரிவான், மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதே நேரத்தில் காபூல் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டலில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள், தாலிபான் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் யாருமே வந்து பெருசாக மக்கள் வெளியில் கூட்டம் போடலை. ஒன்று ரெண்டு இடத்துல அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக தான் கூட்டம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு ரெவல்யூஷன் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து காபூலோட ரோடுக்குள்ளே ஆப்கானிஸ்தான் மக்கள் இறங்கி ஒரு நாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. தாலிபானுக்கு எதிராக இல்லை, ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இல்லை. அப்போ வேறு யாருக்கு எதிராக ஆப்கான் மக்கள் குரல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுத்துட்ருக்காங்க. பாகிஸ்தானுக்கு மரணம்னு சொல்லி கத்துறாங்க. நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிறந்ததுலேருந்தே பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம மீடியா கவர்மெண்ட் எல்லாம் காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் கூட வந்து ஒரு கண்ட்ரி அழிஞ்சு போகணும், மரணிக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சது கிடையாது. பட் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்கள் இருந்துக்கிட்டு பாகிஸ்தான் வெளியே போ, வெள்ளையனே வெளியே போன்னு கத்துன மாதிரி பாகிஸ்தான் வெளியே போ, பாகிஸ்தானுக்கு மரணம்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் மக்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய புரட்சி மாதிரி வெடிச்சிட்டு இருக்குது காபூலில். நம்ப முடியல, இல்லை வெயிட் பண்ணுங்க, முதல்ல விஷுவல்ஸை காமிக்கிறேன், அப்புறம் அது ஏன் நடந்துட்டுருக்குது, பாகிஸ்தான் எப்படி ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்தாங்க, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும், அது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். பட் முதல்ல அந்த ப்ரொட்டஸ்ட் உங்ககிட்ட காமிக்கிறேன். தாலிபான் கண்ட்ரோலில் இருக்கிறப்போ எவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கும் வந்து என்னடா சொல்கிறீங்க, அவ்வளோ மக்களாக திரண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு யோசிக்க தோணுச்சு. பட் நம்மளே பார்க்க முடியுது. அண்ட் ஆசாதினா உங்களுக்கே தெரியும், சுதந்திரம் சுதந்திரம்னு அவங்க கத்திட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்கிற மக்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட்டை வந்து காபூல் கேபிட்டலில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்படி என்ன பிரச்சனை ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் தானே யோசிக்கிறீங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து தாலிபான் துப்பாக்கியை எதிர்த்து வந்து அவங்க இப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு வீடியோ இல்லை, இன்னொன்று கூட காமிக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களால் வந்து க்ரௌடோட ஃபுல் பொட்டன்ஷியலை பார்க்க முடியும், எவ்வளோ பெரிய கூட்டம்னு பாருங்கள். அண்ட் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பாகிஸ்தான் எம்பசி. பாகிஸ்தான் எம்பசி ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்கும்ல ஒன்று. அது முன்னாடி இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து வெளியே போ வெளியே போன்னு கத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும், ஆப்கானிஸ்தானுக்குள்ளே முதல்ல பாகிஸ்தான் எப்போ வந்தாங்க? யூஎஸ் தானே இருந்தாங்க. ஏன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் பாகிஸ்தானை வெளியே போன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனால், பார்ப்போமா, ஒரு கதை சொல்லிட்டா சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாங்க ஒரு கதை சொல்லட்டா. அண்ட் இது வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சி போன மக்கள் நிறைய பேரை வந்து ஒரு பார்க்கிங் லாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக மூடி வச்சுருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் சிட்டிசன் ஜேர்னலிசம் தான். அங்கே இருக்கிற பெண்களே வந்து தம் மூஞ்சி தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கணும்னு தெரிஞ்சு சோஷியல் மீடியாவில் போடுற வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பஞ்சிஷர். நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கனாலே தெரியும், அகமது மசூத் இருக்கார்ல. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி வந்து தாலிபானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினவரோட ஃபோட்டோ இருக்குல்ல. தாலிபான் படையினர் வந்து முழுக்க முழுக்க பஞ்சிஷருக்குள்ளே இப்போ வந்துட்டாங்க. பஞ்சிஷரை வந்து இதுவரைக்கும் ஒரு முறை கூட யாரும் வீழ்த்த முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்த வந்து பஞ்சிஷருக்குள்ளே வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அன்வெரிஃபைடு நியூஸ், ஒரு ரூமர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தாலிபான் நினச்சா மட்டும் உள்ளுக்குள்ளே வந்து இதை பிடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான போராட்டம் போயிட்டு இருந்துச்சு. தாலிபனுக்கும் விட வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி பாகிஸ்தான் வந்து அவங்களோட இராணுவத்தை வச்சு இங்கே பஞ்சிஷரில் இருக்கிற மக்களை வீழ்த்துறதுக்கு தாலிபனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தாலிபன் கொடியை வந்து பஞ்சிஷருக்குள்ளே ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணுது பாகிஸ்தான். வெறுமனா பொருளாக மட்டும் இல்லாமல், அட்வைஸாக மட்டும் இல்லாமல், பாகிஸ்தான் வந்து ட்ரோன் அட்டாக்லாம் நடத்தியிருக்காங்க பஞ்சிஷர் மேலே. அதுலேயே நிறைய பேர் இறந்து போய் அவங்களால இந்த இடத்த காப்பாற்ற முடியலை அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பரவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து அகமது மசூத் அவரோட பையன் இருக்காங்கல்ல, அவங்களோட சைட்லேருந்தே நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டு சில இன்டர்நெட்டில் வைரலாக சில விஷயம் போயிட்டு இருந்துச்சு, வெரிஃபை பண்ண முடியல. பட் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கும் சரி, ஈரான் மாதிரி கண்ட்ரீஸ்க்கும் சரி, மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து டைரெக்டாக ஆப்கானிஸ்தானோட தாலிபான் புரட்சியில் இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறதாம். பஞ்சிஷர் அழிக்கிறதுல வந்து பாகிஸ்தானோட கை எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிற கேள்வி அதிகமாக இருக்குது. அண்ட் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைஸ் ஹமீத் அப்படின்னு சொல்லப்படுறவர். இவர் வந்து பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இருக்குல்ல, இப்போ நம்ம ஊரில் எப்படி இந்த சிபிஐ ராலாம் இருக்குது அந்த மாதிரி, அவங்களோட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட ஹெட்டு தான் வந்து இந்த ஃபைஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர். இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் தாலிபான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே காபூலில் வந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. இது முந்தா நாள் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவும் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. பக்கத்து நாட்டோட இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம நாட்டில் என்ன பண்ணிருக்காங்கிற கேள்வி வந்து ஆப்கானிஸ்தான் மக்களுக்குள்ளே அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயங்கள் கூட இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுராண்ட் லைன் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பஞ்சாயத்தை விட பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்குன்னு இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற பார்டர். இதுக்கு பேர் வந்து டுராண்ட் லைன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, பாஷ்தூன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன மக்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் அதிகமாகவும் பாகிஸ்தானில் சில இடங்கள்லையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்டேருந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைச்சப்போ, அதாவது August 14th, 1947 August 15th, 1947 இந்தியா தனி நாடாகுது, பாகிஸ்தான் தனி நாடாகுது. அப்போ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டுராண்ட் லைன் ஒன்று இருக்குல்ல,
இதை வந்து பேசிக்கான லைனாக எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் டுரான் லைனுக்கு இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஷ்தூன் பாப்புலேஷன் இங்கெல்லாம் இருக்குது தெரியுமா, இதுவுமே வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமான இடம், இதை வந்து பாகிஸ்தான் எடுத்துட்டாங்க, அதனால் இந்த பார்டரை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, ஆப்கானிஸ்தானோட இடம் வந்து இது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக ஒன்றும் இல்லை, இந்த சைடு இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை தான், இந்தியாக்கா பாகிஸ்தானுக்கா சைனாக்கான்னு இருக்கிற அதே பிரச்சனை வந்து இந்த பாஷ்தூனோட ஏரியா வந்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானும் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்க்கு வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஆப்கானிஸ்தானாக மாறணும்னு சொல்லி பல வருஷமாக கோரிக்கை இருக்குது. இதுக்கு தீவிரவாத அமைப்புகள்லாம் இருக்குது பாகிஸ்தான் மேலே கண்டினியூஸாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதுக்கு. பாகிஸ்தான் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்குள்ளே பல வருஷமாக தாக்குதல் நடத்திட்டு தாலிபான் மாதிரி படையினரை வந்து பெருசாக உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தட் இவங்களுக்கு பிரச்சனை கம்மியாகும், உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை அதிகமாக இருக்குங்கிற ஒரு மோடில் தான் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ பஞ்சஷிரை அடித்ததாக இருக்கட்டும், தாலிபன் கண்ட்ரோலுக்கு வந்ததாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாகவே வந்து பாகிஸ்தானோட சப்போர்ட் இல்லாமல் தாலிபன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 20 வருஷமாக அமெரிக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய இராணுவத்துக்கு எதிராக தாலிபன் தனியாக வேலை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இது எல்லாத்துக்குமே பின்னாடி பாகிஸ்தான் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் தாலிபன் வந்து இந்த மாதிரி லயன் பிரச்சனையே இருக்கிற ஒரு கண்ட்ரி கூட கை கோர்த்துட்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது தான் இப்போ நீங்கள் ப்ரொடெஸ்டெல்லாம் பார்த்தீங்க. அண்ட் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து பெருசாகுதுன்னு தெரிஞ்சவுன்னா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபன் படையினர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தி வந்து அங்கே இருக்கிற மக்களை கலைச்சிருக்காங்க. அந்த வீடியோ நான் உங்ககிட்ட காமிக்கல, பட் அந்த வீடியோஸும் ட்விட்டரில் இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் ஆப்கான் மக்கள் வந்து பாகிஸ்தான் மேலே கோபமாக இருக்கிறதுக்கோ இல்லை தாலிபன் மேலே கோபமாக இருக்கிறதுக்கோ காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி மாற்றி மாற்றி பார்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது அவங்களோட காலேஜ். ஆப்கானிஸ்தானில் தாலிபன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் படிக்க விடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி படிக்க விடுவோன்னு சொன்னாங்களா, இங்கே பாருங்கள், கிளாஸ் ரூமில் வந்து பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி நடுவில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீனை போட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வந்து தாலிபன் இதை பற்றி பெருசாக கமெண்ட் பண்ணல, பட் அங்கே இருக்கிற மக்களே வந்து இந்த மாதிரி ஓகே இதுக்கு மேலே கிளாஸ் நடத்தினா இப்படி தான் நடத்தணுங்கிற ஒரு மூடுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் கிடையாது, இது வந்து காபூல் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரீட் ஆர்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னையில் கூட அங்கங்கே வந்து ஆர்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடிலாம் அந்த மாதிரி ஆர்ட் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக இப்போ அழிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து இஸ்லாமிய வாசகங்கள் மட்டும்தான் இருக்கணும், அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக மூடிட்டுருக்காங்க. பெண்கள் ஃபோட்டோலாம் இல்லைங்க, இது ஒரு டாக்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதை கூட கம்ப்ளீட்டாக மூடிட்டுருக்காங்க. பாருங்கள், இருக்கிறது வந்து இஸ்லாமிய வாசகங்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தாலிபன் இப்போ புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக குடைசலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கு தாலிபன் வந்து பாகிஸ்தான்கிட்டேருந்து சப்போர்ட் வாங்குறது பிடிக்கல. ஆனால் தாலிபன் ஏன் பாகிஸ்தான்கிட்டேருந்து சப்போர்ட் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபன் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்துட்டுருக்காங்க. அவங்க ஆப்கானிஸ்தானோட ஆட்சியை பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இருந்த கவர்மெண்ட்டில் வந்து பயங்கரமான கரப்ஷன் இருந்திருக்கு, ஆர்மி வந்து ஷேட்டர் ஆகிட்டாங்க, யாரும் எதிர்த்து கூட நிற்கல, அமெரிக்கா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிற ஒரு காலியாக இருந்த இடத்த ஈஸியாக வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபன் வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் தாலிபன் வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணுன்னா அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன, துட்டு. ஸோ மணி. ஆனால் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே 7வது மிகப்பெரிய புவரஸ்ட் கண்ட்ரீஸ் அண்ட் கவர்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கான் கவர்மெண்ட் தான். அது 7வதாக வந்து எப்போ நான் போன வருஷம் கணக்கு சொல்கிறேன், அது 7வதாக உலகத்திலே 7வது புவரஸ்ட்டாக இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு 70% அவங்களோட எக்கானமி வந்து ஃபண்டிங்கை நம்பி இருந்திருக்கு. யூஎன் கொடுக்குற காசாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ப்ராஜெக்ட் உள்ளுக்குள்ள பண்ணி தான் அவங்களோட எக்கானமியை ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு, தாலிபன் ஆட்சியை பிடிச்ச உடனே எல்லா கண்ட்ரீஸும் பேக் அடிச்சிட்டாங்க. இந்தியா வந்து எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணுறதில்ல, முதல்ல எங்கள் நாட்டு ஆட்களை கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. யூஎஸ் வந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணி எப்படியாவது அங்கே இருக்கிற எல்லா அமெரிக்கன்ஸையும் கொண்டு போகணும்னு முயற்சி செஞ்சு கொண்டு போயிட்டாங்க. ஐஎம்எஃப் வந்து ஆப்கானிஸ்தானோட எல்லா ஃபினான்சியஸையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. யூஎஸ் வந்து தாலிபன் கிட்ட இருக்க ஆட்சிக்கு வந்து தாலிபன் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, ஆனால் அவங்களே நினச்சா கூட ஆப்கானிஸ்தானோட பணத்தை தொட முடியாத அளவுக்கு அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபன் அரசாங்கம் வந்து லாக் ஆகிட்டாங்க. எவ்வளோ பெரிய லாக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 2 மாதமாக எஸ்பெஷலி இந்த கடைசி கட்ட போர் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தாலிபனில் இருக்கிற ஆர்மி அஃபீஷியல்ஸ்க்கே ஆப்கானிஸ்தானில் இருந்த ஆர்மி அஃபீஷியல்ஸ்க்கு ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானோட நாட்டோட இராணுவம் இருந்திருக்கும்ல, அவங்களுக்கு யாருமே பே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. பே பண்ணாமலே நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வேலை பார்த்துட்டுருக்கிற டாக்டர்ஸுக்கும் அங்கே வேலை பார்த்துட்டுருக்கிற மெடிக்கல் ஸ்டாஃபுக்கும் கொடுக்கறதுக்கு காசு கிடையாது, அவங்களுக்கு சேலரி இல்லாமல் இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து தாலிபன் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டா கூட வந்து வேலை பார்க்குறதுக்கு எவனும் ரெடியாக இருக்க மாட்டான், ஏன்னா கொடுக்கறதுக்கு காசு கிடையாது, சம்பளம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆப்கானிஸ்தானோட ஹெல்த் செக்டரே கொலாப்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு முந்தா நாள் வந்து யூஎனோட சீஃப் பேசியிருக்காரு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும்
நாடுகளுக்கும் வந்து டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் டொனேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா தாலிபனுக்கும் அவங்களுக்கும் பல வருஷம் பகருக்குது. ஸோ இப்போ தாலிபனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்வர ரெண்டே கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சைனா. ப்ளஸ் ரஷ்யா வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் முன்னாடியும் பின்னாடியும் வச்சுட்டு இருக்காங்க. பட் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய கண்ட்ரிஸ் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சைனா சப்போர்ட் பண்ணுறது கூட வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்கள் பெருசாக பிரச்சனையாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறது வந்து ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு வந்து பல வருஷமாக ஒருத்தனுக்கும் இவனுக்கும் பஞ்சாயத்து இருக்குது. புதுசாக ஒரு கேங் லீடர் வந்துட்டாங்கிறதுக்கு அவங்க கூட போய் சேர்ற மாதிரி, இது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க. எஸ்பெஷலி பஞ்சிஷர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஆப்கானிஸ்தானோட இன்டர்னல் அஃபேர்ஸ். ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபானுக்கும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பஞ்சிஷருக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுக்கு வந்து பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்களாங்கிற ரூமர்ஸ், இதெல்லாமே வந்து ஆப்கான் மக்களுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி தான் இப்போ ரோட்டில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் பெண்கள் வந்து இவ்வளோ போல்டாக வெளியே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் நிறைய ஆண்கள் வந்து வெளியே ப்ரொடெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்களோட ஃபேஸஸ்லாம் ரெக்கார்ட் ஆகுது. நிறைய தாலிபான் வீரர்கள் வந்து இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, ஃபேஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. லேட்டராக இதுக்கு ரீபர்கஷன்ஸ் இருக்கும்னு சொல்லி கூட அல் ஜசீரால ஒரு ஆர்டிக்கல் வாசிக்க முடிஞ்சிச்சு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா தாலிபான் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, ஆனால் ஆட்சி அவங்க நடத்துறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். பாகிஸ்தானும் சரி சைனாவும் சரி முடிஞ்ச அளவுக்கு ஆப்கானிஸ்தானில் எவனுமே வந்து உலக அளவில் வந்து நட்பு பாராட்டி மட்டும் இருக்க போகிறது கிடையாது. பாகிஸ்தானுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது, சைனாவுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. இது எல்லாத்தையும் விட ஆப்கானிஸ்தானோட மண்ணுக்கு கீழே வந்து ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது. அடுத்த ஈராக்கா ஆப்கானிஸ்தான் மாறலைனா பரவாயில்ல, யார் எப்படி போனாலும் சொல்லி இந்த இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து மேலே மேடையில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறவங்களோடது. கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அமைதி திருமணம்ங்கிறது மட்டுமே வந்து நம்மளோட ரெக்வஸ்ட்டாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்குது. நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே க்வெஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சீக்கிரமாக தாலிபனோட ஆட்சி வந்து அங்கே கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக போக ஆரம்பிக்க போகுது, ஆப்கானிஸ்தானில் தாலிபனோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து மறுபடியும் அமைதி திரும்பும்னு நினைக்கிறீங்களா, அவர் இந்த மாதிரி மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிற பிரச்சனைகளே அதிகமாக சிவில் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக மக்களுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்படும் நினைக்கிறீங்களா, ரிவால்ட் ரெவல்யூஷன் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் மதன் குடி சனிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல் சேஸ் ஹவ் கிரேட் டேக் கேர் பாய் சியர்ஸ்.